எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமினேஷனோட டைம் டேபிள் வந்து அரசு சார்பிலிருந்து வெளியிட்டுருக்காங்க. ஸோ என்னென்னைக்கு என்னென்ன எக்ஸாமினேஷன் அப்படின்ற பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் 10th எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னு பார்க்கலாம். 6ஆம் தேதி எக்ஸாம் வந்து ஆரம்பிக்குது. 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. அடுத்தபடியாக 14ஆம் தேதி ஆப்ஷனல் லாங்குவேஜ் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. 21ஆம் தேதி ஒகேஷனல் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகிறதா கவர்மெண்ட் சார்பில் சொல்லிட்டாங்க. 24ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ் நடக்க போகுது. 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் நடக்க போகுது. 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. ஸோ 6ஆம் தேதி ஆரம்பித்து 30ஆம் தேதி வந்து எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஸோ என்னென்னக்கு என்னென்ன எக்ஸாம் அப்படின்ற பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்பப்போ என்னென்ன எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் கூட ஒரு பிரிண்ட் எடுத்து கூட ஒட்டி நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக நம்ம பார்க்கப்படும் வந்து 11th எக்ஸாமினேஷன். ஸோ 11th எக்ஸாமினேஷன் வந்து எப்பப்போ என்ன நினைக்கி நடக்க போகுது அப்படின்றப்ப தான் பார்க்க போகிறோம். 11th எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி லாங்குவேஜ் சப்ஜெக்ட் நடக்க போகுது. 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறமா 4 நாளுக்கு அப்புறம் 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான குரூப்புக்கு வந்து எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி அப்படின்னு எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. 25ஆம் தேதி மேத்தமெட்டிக்ஸ், வாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி அப்படின்னு 3 குரூப்புகளுக்கும் கலந்து வந்து எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு எக்கச்சக்கமான சப்ஜெக்ட் வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உங்கள் சப்ஜெக்ட் எப்போயோ அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடைசியாக 31ஆம் தேதி வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதாவது ஃபஸ்ட்டு வந்து 10ஆம் தேதி வந்து லாங்குவேஜ் சப்ஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட இந்த எக்ஸாம் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் குரூப்புக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எப்போ எக்ஸாம் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துக்கலாம். கடைசியாக 12th எக்ஸாமினேஷனை பற்றி பார்க்க போகிறோம். 12th எக்ஸாமினேஷன் எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படின்னு பார்க்கலாம். 12th எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் சப்ஜெக்டோட ஆரம்பிக்கிறாங்க. 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வைக்கிறாங்க. 11ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ், எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி, ஜியோகிராஃபி எக்ஸாம் வச்சிருக்காங்க. 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், வாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி அப்படின்னு நிறையா குரூப்ஸ்க்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம் வச்சிருக்காங்க. 20ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படின்னு 3 எக்ஸாம் வச்சிருக்காங்க. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பயாலஜி, பாட்னி, ஹிஸ்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு எந்தெந்த குரூப்போ அந்தந்த எக்ஸாம் வந்து வச்சிருக்காங்க. 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வொக்கேஷன் சப்ஜெக்டோட இந்த எக்ஸாம் முடிக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ல இருக்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி உங்கள் குரூப்புக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு எப்பப்போ எக்ஸாம் அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கலாம்.